அமெரிக்காவை புரட்டி போடும் சூறாவளி நீங்கள் இந்த செய்தியை பார்ப்பீங்களான்னு தெரியலை இப்போவே நம்ம கொஞ்சம் உசாராக இருந்துக்கணும் ஏன்னா நிறைய இடத்துல சூறாவளி வந்துருச்சு நிறைய இடத்துல ஃப்ளட்டு வந்துருச்சு பாகிஸ்தான்லாம் ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சின்னதாக செய்திகள்லாம் வந்தது பார்த்திங்களா ஸோ எல்னினோ லானினோவாக மாறக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் தான் இப்போ எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க நம்முடைய அரசாங்கமும் இதை உன்னிப்பாக கவனித்து நீர்நிலைகள் இப்போ நல்லா வெயில் அடிக்கும் நிறைய குளங்கள் ஏரிகள் வற்றி இருக்கும் அதை ஆழப்படுத்தணும் ஆழப்படுத்தணும் இல்லை அதனுடைய கரைகளை கட்ட வேண்டும் என்றால் கரைகளை கட்டி வைக்கணும் இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இது ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இது அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா நான் நியூஸ் வாசிக்கிற மாதிரி தானே அவங்களும் வாசிப்பாங்க அவங்களுக்கு இதை விட நிறைய நாலேஜ் இருக்கும் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும் நிறைய பேரோட பேசக்கூடிய அந்த ஒரு டைம் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய டீம் அப்படிங்கிறவங்க அவங்க பின்னாடி இருப்பாங்க அவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா பெரிய மாற்றத்தை பெரிய நம்முடைய தலைமுறைக்கு தேவையான ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் பார்க்கலாம் அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு டிபி ட்ரூப்ஸ் ஹெல்ப் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற அந்த இமெயிலுக்கு அனுப்பப்பட்ட பல கேள்விகளுக்கான காணொலிகள் அப்படிங்கிறது நாளைய மறுதினத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படும் அதற்கான சேனல் அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுறேன் ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலை யாரெலாம் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் தான் இந்த மாதிரியான அப்டேட்லாம் இருக்க போகுது நிறைய கேள்விகள் நிறைய ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஏன்னா அதெல்லாம் ஷார்ட்டாக கேட்டாலே போதும் நம்முடைய மனதுக்கு தேவையான கேள்விகள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கான பதிலும் அதில் இருக்க போகுது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் ஒரு மனுஷனுக்கு தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் அப்படி இல்லைன்னா அவன் கண்ணீர் சிந்தும் போது இது கண்ணீர் இல்லடா இது கண்ணீர் விட வேண்டிய தேவை கிடையாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அரவணைக்கிறதுக்கு ஒரு நபர் வேணும் அவ்வளோதான் அம்மாவையே நம்ம ரொம்ப பெரிய அளவில் விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான தருணத்துலலாம் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு உறவு அம்மா தான் ஸோ அது நமக்கு அட்டாச்சாக இருக்கும் அதே மாதிரியான ஒரு உணர்வு அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்கள் முன்னாடி நான் விதைக்க முடியாதா ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்ய முடியாதா அப்படிங்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த டிபி ட்ரூப்ஸ் ஹெல்ப் அட் ஜிமெயில் ஒரு இனிஷியேட்டிவ் பார்க்கலாம் எத்தனை நபர்களுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ரஷ்யாவினுடைய தேர்தல் ரஷ்யாவினுடைய அடுத்த பிரெசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லி என்னையாவது ஒரு கேள்வியாயா சின்ன பிள்ளைக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆன்சர் புட்டின் அவர்கள் அந்த தேர்தலில் இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சில நபர்கள் இந்த தேர்தல் இல்லாட்டி அதை வாக்குகள் செலுத்த வேண்டிய இடத்துக்கு கூட்டமாக வராங்க அப்படி கூட்டமாலாம் வந்தால் அது ஒரு அஃபென்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் உங்களை பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்க நாவல்யா அவர்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வாக்குச்சாவடியில் வந்து ஃபயர் பண்ணி விட்டுட்டுலாம் போயிட்டாங்களாம் சில நபர்கள் இங்க கொட்டிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே அடிபடுது ஆனால் இவங்க எல்லாருக்குமே பெரிய தண்டனை கொடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நார்த்தன் ஃப்ளீட் கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஃப்ளீட் தான் நார்த்தன் ஃபிளீட் அந்த நார்த்தன் ஃப்ளீட்டுக்கு புதிய ஒரு ஹெட் கமாண்டர் அப்படிங்கிறத தீர்மானித்திருக்கிறார் புட்டின் அவர்கள் அவர் ஆர்க்டிக் அண்டர் வாட்டர் வார்ஃபேரில் ஹெட் தல 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 அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான நபரை அவங்களுடைய நார்த்தன் ஃப்ளீட்டுக்கு தலைவராக போட்டிருப்பது ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான ஒரு சின்ன புள்ளியாக பார்க்கப்படுகிறது அடுத்ததான் மரீனா விக்டோரியா இந்த மரினா விக்டோரியா அப்படிங்கிறவங்க முர்மான்ஸ்க் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யாவின் முர்மான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு மூணு டைம் ஜெயில் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன் டைம் ஜெயில் என்னன்னு பார்த்துக்கோங்க ரஷ்யாவினுடைய சட்டத்தின்படி அதே மாதிரி த்ரீ டைம் ஜெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நாவல்னி அவர்களுடைய புகைப்படத்தை அவங்க புகைப்படம் எடுக்கும்போது வச்சிருந்திருக்காங்க கையிலங்கே வச்சிருந்திருக்காங்க அதுதான் அவங்க செய்த குற்றம் அடுத்ததான் சூப்பர் சீக்ரெட் நியூக்ளியர் சப்மெரைன் லோஸ் ஹரிக் அப்படிங்கிறது அதனுடைய வேலையை சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் ரஷ்யாவின் பக்கம் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது காசா பகுதிக்கு நிறைய ஃபுட் அப்படிங்கிறத வீசி எறிகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பாராசூட் வழியாலாம் விழக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா போதுமான அளவுக்கு ஃபுட் அப்படிங்கிறது காசா மக்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க இதற்கு சுலபமான வழி இல்லாட்டி ரொம்ப ரிஸ்க் இல்லாத வழி வேற ஏதாவது இருக்கா இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்கா மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாமே அப்படிங்கிற பல விதமான விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்ன செஞ்சிருக்காங்க ஒரு டேங்கர் ஷிப் மேல பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆனா அந்த தாக்குதல்ல குரூ மெம்பர்ஸ் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய மிசைல் இன்னைக்கு தாக்குதல் நடத்தியதுல பதினான்கு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட்லைன் நாளுக்கு நாள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க ஒருவேளை உக்ரைனுக்கு கவுண்டர் ஃபென்சி கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அமெரிக்கா இந்தியாவை பார்த்து சும்மா நக்கலா சிஏஏ நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா அதற்கு தேவையான பதிலையும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலான காணொலிக்கு தமிழ் புக்ஷத்தை பாருங்கள் இன்றைக்கி இல்லை நேற்று நைட்டே ரிலீஸ் ஆகிருக்கும் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க நான்கு சீனாவினுடைய கோஸ்ட்கார்டு வெசல்ஸ் அப்படிங்கிறது தைவானுடைய ஒரு தீவில் வந்து இறங்கியிருப்பதாகவும் தைவான் அதற்கு கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க தைவான் இந்த செய்தியை அமெரிக்காக்கும் பகிர்ந்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான சிறப்பு கிரிமியாவை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷமாக இல்லீகல் அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறத மறுபடியும் அமெரிக்கா பேச தொடங்கியிருக்கு ஸோ அமெரிக்காவினுடைய டார்கெட் தான் ஆனால் ரஷ்யாவினுடைய டார்கெட் என்டையர் உக்ரைன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் நார்த் இந்தியாதான் அதாங்க நம்ம ஊர் வடக்கு வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ வட இந்தியாவில் பெரிய அளவில் இந்த டயட்ரி அப்படிங்கிறது சாப்பிட்றது சாப்பாடில் தேவையில்லாத விஷயங்களை கலப்பது நம்மளே நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம் ஏன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ கலீஜாக இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லை இந்த சாப்பாடில் எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இதே மாதிரி வட இந்தியாவில் அந்த சாப்பாடு அப்படிங்கிறது மாறி வருகிறது அதை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி இல்லைனா வட இந்திய மக்களுக்கு பெரும் பிரச்சனை காத்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது வட இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறத தென்னிந்தியாவில் சீக்கிரமாக ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா வட இந்தியர்கள் ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊருக்கு வந்துருச்சுன்னா பெரிய விஷயமையா இப்போ கூட தென்னிந்தியாலலாம் நம்ம பானிபூரி இல்லாத ஸ்ட்ரீட்டே பார்க்க முடியாது அது வட இந்தியா ஃபுட்டாக தான் இருந்துச்சு அதே மாதிரி பேல்பூரியாக இருக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே வந்துருச்சு என்னெல்லாம் புதுசாக இந்த மாதிரியான ஃபுட்டு வழியாக பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தர்க்கமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய்க்கு நம்ம தடை விதித்தோம் கர்நாடகாவும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிச்சிட்டாங்க ஆனால் அங்கே நம்ம இந்த மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லுவோம்ல காலிஃப்ளவர் அதை போட்டு மஞ்சூரியன்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி மஞ்சூரியனை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆனால் அதுலேயும் என்ன செய்வாங்கன்னா கலர் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த கலர் ஆட் பண்ணக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது ஒருவேளை கேன்சரை என்ன செஞ்சிடலாம் பெரிய அளவில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால தடை விதித்திருக்கிறார்கள் ஸோ கலர் ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஃபுட்டை நாமும் அவாய்ட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நல்லது அதுவும் ஹோட்டலில் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அவ்வளோதான் சிக்கனில் கூட இதே மாதிரி கலர்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஏன்னா இப்போ சிக்கன் வருவெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ செவப்பாக இருக்கும் எந்த ஊர்லையா சிக்கன் இவ்வளோ செவப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக கலரப்பா அப்படிம்பாங்க நார்மல் கலராக இருந்தால் பரவாயில்ல அது ஃபுட் கலர்லேயே கேன்சரை விளைவிக்கக்கூடிய கலராக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்கப்பா டிக்டாக் அப்படிங்கிறத பேன் பண்ணிட்டாங்க இல்லாட்டி பேன் பண்ணுறதுக்கான பில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அமெரிக்காட்ட இது மிக்ஸ்டு ரியாக்ஷனை சீன மக்களிடையே கொடுத்துருப்பதாகவும் சீனாவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை கொடுத்துருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது காசா ஃபுட் அப்படிங்கிறது ஒரு ஏரியாவில் வந்து காசா ஃபுட் அப்படிங்கிறத கொடுப்பதற்கான ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்டில் இன்றைக்கி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி பத்துக்கும் அதிகமான நபர்களை கொன்றிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான மனிதர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு கியூவில் நிற்கிறவன் மேலே மிசைல் வீசக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலாக தான் இருக்கும் நிசான் மற்றும் ஹோண்டா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இரண்டு பேரும் சேர்ந்து EV டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறதுல சைன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரான்ஸ்ல சர்ச் செக்ஸ் அபியூஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய விஷயங்களை இப்ப பிரான்ஸ் அரசாங்கம் செய்து வருகிறது சென்டிங் நேட்டோ ட்ரூப்ஸ் டு உக்ரைன் கண்டிப்பா உக்ரைனுக்கு நம்ம நேட்டோ ட்ரூப் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிரான்சுடைய மேக்ரோன் அவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல அது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுதான் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறத இத்தாலி இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறது போயிங் விமானத்தில் நிறைய போயிங் விமானம் தயாரிப்பதில் நிறைய முறைகேடுகள் இருக்குது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார் அவர் பேர் ஜான் பர்னட் அப்படிங்கிறவர் தான் அவர் திடீர்னு பார்த்தா மர்மமாக இறந்து கிடந்தார் அவருடைய மர்ம இறப்பு அப்படிங்கிறது வெறும் தற்கொலை தான் சொல்லி முடித்து வைக்கப்பட்டது ஆனால் அவருடைய நண்பர்கள் இது தற்கொலையாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் நிறைய ப்ரெஸ்ட்டை சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய கடலோரமாக வந்த ஒரு போட் இன்றைக்கி மூழ்கி இருக்கிறது அதில் இருபத்தி நபர்கள் இறந்திருக்காங்க இருபத்தி நபர்களுமே அகதிகள் என்பதும் அவர்களை காப்பாற்றுவதற்கு அதிகமான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மனுடைய அதனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு ஸோ இரண்டாயிரத்தி முப்பதில் கார்பன் நியூட்ரலிட்டி அடைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொன்னதை ஒருவேளை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசாங்கம் இதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்